ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொர்க்கத்து வாசலிலே நின்று பார்த்தேன், குந்து அலா அபுவாபில் ஜன்னா ஃபைதா அக்ஸருஹுமுல் ஃபுகரா, அங்கே சொர்க்கத்தில் அதிகமாக ஏழையர்கள் இருப்பதை நான் கண்டேன். நான் நரகத்தின் வாயிலே நின்றேன், அங்கு அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன். இன்னொரு விவாதத்தில் பெருமை அடித்தவர்கள் இருப்பதை கண்டேன். அப்ப இதை சொன்னதோட ஒரு பெண்மணி எழும்பி கேட்கிறான், யார் சொல்லா பெண்கள் ஏன் கூடுதலா சொர்க்கத்து நரகத்தில் இருக்காங்க, ஏன் நரகத்தில் பெண்கள் கூடுதலா இருக்கிறாங்க, காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து தவிழ்ந்து நடந்தலாம்ங்கிறதுக்காக கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் எடுத்ததுக்கெல்லாம் சாபம் இடுவாங்க. ஒன்று ரெண்டு காரணம், ஒன்று எடுத்ததுக்கெல்லாம் திட்டிடுவீங்க, சாபம் இடுவீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதையுமே திட்டக்கூடாது நீங்க. நீங்க வலா தலாஅனு ஷையின், எதுக்கும் திட்டக்கூடாது. நீங்க திட்டினா அந்த சாபம் வானம் வரைக்கும் ஏறும், அங்கு அதற்கு வழி இருக்காது, பூமியை நோக்கி திரும்பும், அங்கு அதுக்கு வழி இருக்காது, வலதால் திரும்பும் வழி இருக்காது, இடதால் திரும்பும் வழி இருக்காது, எதற்கு சபித்தீர்களோ அங்கு போகும், அதற்கு அது தகுதி உள்ளதாக இருந்தால் அதை சாரும், இல்லை என்றால் சபித்த உங்களை சாரும், சபிக்காதீங்க. நாங்க உன்னை சபிச்சிடக்கூடாது. இப்ப பெண்கள் ஆண்களை விட பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எடுத்ததுக்கெல்லாம் திட்டுவாங்க. எங்கேயாச்சும் ஒரு ஆம்பளை திட்டக்கூடியவனா இருந்தா இவன் பொம்பளை மாதிரி காம்பாங்க. அப்ப எடுத்த பிள்ளைக்கெல்லாம் சவிப்பாங்க, அரபா போவான், இடி விழுவான், மாப்பிள்ளைக்கு சவிப்பாங்க, கோபம் வந்தா கண்மூக்கு தெரியறது. நீ சவிக்கிறையா கூட நரகத்தில் இருக்கிறது காரணம் ஒண்டிதான். ரெண்டாவது, கணவனுக்கு நன்றி கட்டவர்களாக நடக்கிறது ரெண்டாவது காரணம். ரெண்டு விதத்தில் இதை நாங்க பார்க்கலாம். ஒன்று, கணவனுடைய சொத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு கணவனுடைய பராமரிப்புல நாங்க இருந்துகிட்டு கணவனாலேயே நாங்க வாழ்ந்துக்கிட்டு இன்னொருத்தனோட தொடர்பா இருந்தா சுபான்லா, இதை போல ஒரு நம்பிக்கை தரும் ஒன்றுமே கிடையாது. அவன் நம்பிக்கை நம்முடைய மனைவி, நம்ம கொழும்பில் இருக்கிறோம், மனைவி வீட்டில் நம்முடைய சொத்துக்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து மானத்தோட இருப்பான், அவன் நம்பிக்கைமா. இந்த வேறொருத்தனோட தொடர்பா இருப்பா, நரகத்துக்கு கூடுதலா போவாயினி. அல்லது கணவனிடத்துல நன்றி கட்டத்தனமாக பேசுவாயினி, உனக்கு இல்லாதனால நல்லா தான் உடுப்படுத்தந்தேன், இப்போ கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைய ஒரு புடவை எடுத்தந்தா எப்ப நீ என்னைக்கு ஒழுங்கா உடுப்படுத்தந்தன்னு கேட்டுருவாயினி, எல்லாம் மறந்துடும். இந்த ரெண்டு காரணம் தான் பெண்கள் கூடுதலாக நரகத்துக்கு போறதுக்கு காரணம். என்ன சொல்லிட்டு என்ன சொன்னா தெரியுமா, இதுல இருந்து பிராயச்சித்தம் பெற்றுக்கோ. நரகத்தில இருந்து பெண்களே, ஈச்சம் பழத்தினுடைய ஒரு துண்டையாவது தர்மம் செஞ்சு நரகத்தில இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நரகத்தில இருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளணுமா, ஈச்சம் பழத்தில் ஒரு துண்டையாவது தர்மம் செய்யுங்க. அப்ப தர்மம் தலை காக்கும் என்று மூதாதையர்கள் சொல்லுவாங்க, தர்மம் நரகத்தில இருந்து நம்முடைய தலையை காக்கும்ங்கிறது ரசூலுல்லாஹி ஹதீஸ். தர்மம் செய்யணும், ஹதியாக்கள் செய்யற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு பாதுகாப்பு இருக்குதுங்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த ஹதிசி புகாரியில 3341 ஹதிசா பதிவாயிருக்குது. இத உமர் அலி அல்லாஹு தஆலா, உம்ரான் இபின் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இம்ரான் இபின் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, எங்க சொர்க்கத்தின் வாசல நின்றுகிட்டு இருக்கிறேன், அங்கு அதிகமாக ஏழையர்கள், நரகத்தின் வாசல நின்றுட்டு இருக்கிறேன், அதில் அதிகமாக பெண்கள் என்ற ஹதிசு வந்து இம்ரான் இபின் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அறிவிக்கிற புகாரில் வரக்கூடிய 3241 ஹதிசி. இதை நாங்கள் கவனிச்சுக்கொள்ளும். அடுத்ததான்